வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுல வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பத்தி பார்க்க போற நண்பர்களே, இந்த பழத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோ நீங்க வந்து முழுமையா வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நண்பர்களே. சின்ன வயதுல நீங்க வந்து ஸ்கூலுக்கு போயில ஓடி விளையாடல, இந்த பழத்தை வந்து வேப்பம்பழத்தை வந்து பிறக்கி பிறக்கி திண்ட நபர்கள் யாராரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பழத்தை சாப்பிட்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம். நம்ம இந்த மருத்துவ குணங்கள் தெரியாமே நம்ம வந்து இனிக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்து சுவைத்து நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளே நம்மளுக்கு வந்து கண் பார்வை ரொம்ப தெளிவில்லாமல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, உடல் சூட்டை தணிக்கணும், நம்மளுடைய உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றணும், நம்மளுடைய குடலுக்குள்ளே இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றணும், நம்மளுடைய குடலுக்குள்ளே இருக்கிற பூச்சி கிருமிகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளே ஒரு 10 பழத்தை, வேப்பம்பழத்தை நல்லா கொம்புலே பழுத்தது, கொம்புலே பழுத்தனா மரத்திலே பழுத்திருக்கும், அந்த பழத்தை எண்ணி ஒரு 10 பழத்தை எடுத்து நல்லா வந்து ஒரு மண்பானை, சின்ன பானையாக ஒரு 1/2 லிட்டரு, 1 லிட்டரில் வந்து சின்ன கலையம் இருக்குது, மண்பானை கலையம் சின்ன சின்னதாக வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குது சர்வசாதாரணமாக. அதில் வந்து தண்ணியை வந்து ஒரு 1/4 பானைக்கு 1/4 ஊற்றிடுங்க. அப்படி இல்லாதுன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கல செம்பு இந்த மாதிரி அலுமினிய செம்பு இதில் இருக்கும், அந்த காலத்தில் உள்ள வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மம்பானையில் மம்பானை சின்ன கலையமாக வாங்கிக்கோங்க, ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பிடிக்கிற சின்ன கலையமாக வாங்கி அதில் வந்து 1/4 பானைக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 10 பழத்தை பிதுக்கி பிதுக்கி அதில் போட்டிருங்க. போட்டுட்டு இரவெல்லாம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுலேயே காலையில் எந்திரித்து நீங்கள் வந்து மடக்குன்னு வந்து அதை குடிச்சிருங்க. 1/2 லிட்டர் தண்ணியை 1/4 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சதை அப்படியே குடிச்சிருங்க. அப்படி குடிச்சு வரையில் உடல் சூட்டை உடனே தணிக்கும், கண் பார்வை நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், கண் வந்து எரிச்சல் கொடுக்காது, நீண்ட நேரம் மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது. இயற்கையிலேயே நம்ம கிடைக்கக்கூடியது நம்ம வீட்டிலேயே பின்னாடி முன்னாடி ரோட்டு ஓரமாகவும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரே மரம் நம்ம தமிழகத்தில் வேப்ப மரம் தான். அந்த வேப்பம் பழத்தில் இருக்கிற நன்மைகள் நிறையா இருக்குது நண்பர்களே, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது நண்பர்களே. தயவு செய்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல பழுத்த பழமாக எடுங்க. இது வந்து அதே சரியாக பழுக்க கிடையாது, சரி நல்ல பழுத்த பழமாக எடுங்க சரிங்களா, கொம்புலே பழுத்திருக்கும் பழம். இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா, வேப்பம் மரத்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தலை வலிக்கு இந்த பேத்துக்கு வந்து தலை வலிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கண் வலிச்சிக்கிட்டு கண் எரிச்சல் கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேப்பம் கொட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அங்கெங்கே வந்து பறவைகள் சாப்பிட்டு அந்த கொட்டையை அன்னைக்கு அன்னைக்கில் போட்டு வச்சுருக்கோம், அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு பிறகிட்டு வந்து அதை 1/2 இடித்து ஒரு கெங்கு, கெங்கில் வந்து நல்லா கணக்கு கெங்கு போட்டு தீக்கி போட்டு கெங்கு போட்டு அந்த கொட்டையை அதுக்கு மேலே போட்டு அப்படியே குப்பு குப்புன்னு புகை வரும். புகை வரையில் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தலையை காட்டி வந்து சுவாசித்து மூச்சு இழுத்து உள்ளே விடணும். அப்படி விளையில் நம்ம உடம்புல சளி, நெஞ்சு இந்த மாதிரி வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், தலைவலி பிரச்சனை எல்லாமே முற்றிலும் குணமாகும். அது மட்டும் இல்லை நண்பர்களே, உங்களுக்கு வந்து தலைவலி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே குணமாகக்கூடியது இந்த ட்ரிக்கு தான். அந்த புகையை நம்ம வந்து சுவாசிக்கையில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுறதுல நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமானதுங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. பழம் பழுக்குது, சீசன் டயத்தில் எடுத்து உங்களால் தண்ணியில் போட்டு உங்களால் முழுங்கி குடித்து உங்களால் பயன்படுத்த முடியல அப்படின்னா ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு நாளைக்கு 2 பழம் 3 பழம் எடுத்தினாலும் சுவைஞ்சினாலும் சாப்பிட்ருங்க சரிங்களா, நம்மளுடைய உடம்புக்கு நல்லது. நிறையா பேர்த்து காலையில் பார்த்தீங்கன்னா கண் பொங்கி அப்படியே ஒரு மாதிரி புல புலையாக தள்ளும், அவங்களாம் வந்து வேப்பம்பழத்தை 2 நாளைக்கு சாப்பிட்டா போதுங்க, உடனே சரியாகுங்க. இந்த தகவல் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.